அன்பர்கள் அனைவருக்கும் நமது ஜோதிட ரகசியங்கள் சேனல் சார்பாக வணக்கங்கள். அன்பர்களே, இந்த 2019 ஆங்கில புத்தாண்டில் ஒவ்வொரு ராசியினருக்கும் உண்டான அமைப்புகளும் அவங்களுக்கு உண்டான பலன்களும் பரிகாரத்தை பற்றி பார்க்க போகிறோம். அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்க போகிற ராசிக்காரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரர். துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த 2019 எப்படி இருக்க போகுது? பிறரை எடை போடுவதிலும் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தன்னை மாற்றிக்கொள்ளும் துலாம் ராசி அன்பர்களே, ராசிநாதனான சுக்கிரன் உங்கள் ராசியில் அமர்ந்து திரிகோண மற்றும் கேந்திர பலம் பெற்று சந்திரனுடன் சேர்க்கை பெற்று சிறப்புடன் அமர்ந்துள்ளார். வாழ்க்கையில் எண்ணிய வசதி வாய்ப்புகள் மேம்படும், உடல் வலிமை உங்களுக்கு மேம்படும், கலை சார்ந்த துறைகளில் ஆர்வமும் முன்னேற்றமான சூழலும் உங்களுக்கு உண்டாகும். பேச்சு வன்மையால் பாராட்டப்படுவீர்கள். சுப செயல்கள் யாவும் உங்களுக்கு கைகூடும். மனதில் இருந்து வந்த நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். வெளி வட்டாரத்தில் மதிப்பு கூடும். பெரியோர்களின் ஆசிகளும் வழிகாட்டுதல்களும் சாதகமாக உங்களுக்கு அமையும். இளைய உடன்பிறப்புகளிடம் அனுசரித்து செல்லவும், கொடுக்கல் வாங்கலின் போது ஆவணங்களை பத்திரமாக கையாளவும், மேலும் பயணங்கள் மேற்கொள்ளும் போது வாகனங்களுக்கு உண்டான ஆவணங்களை எடுத்து செல்லவும் துலாம் ராசி அன்பர்களே. அரசியல்வாதிகளுக்கு துலாம் ராசியில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அரசியல்வாதிகள் எந்த ஒரு செயலையும் பல முறை சிந்தித்து செயல்படுத்தவும். நெருக்கடியான சூழல் குறைந்து மேன்மையான நிலை உங்களுக்கு உண்டாகும். குடும்ப நபர்களை விடுத்து வெளியூர் பயணங்கள் செல்ல நேரிடலாம். கோபத்தை கட்டுப்படுத்தி நிதானத்துடன் செயல்படவும். விவசாயிகளுக்கு துலாம் ராசியில் எப்படி இருக்குது? விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்க கால தாமதமாகும். பயிர்களின் மூலம் உங்களுக்கு லாபம் உண்டாகும். நிலம் தொடர்பான சில பிரச்சனைகள் தோன்றி மறையும். சக விவசாயிகளிடம் அனுசரித்து செல்வது செல்வாக்கை மேம்படுத்தும். வியாபாரிகளுக்கு என்ன மாதிரியான அனுகூலங்கள்லாம் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். தொழில் சார்ந்த முயற்சிகளில் எண்ணிய வெற்றி உண்டாகும். அரசு சார்ந்த உதவிகள் நன்மையை அளிக்கும். கடல் சார்ந்த ஏற்றுமதி பொருட்களின் மூலம் எண்ணிய லாபம் உண்டாகும். எதிர்பார்த்த பணவரவின் மூலம் தொழில் அபிவிருத்திக்கான சூழல் உங்களுக்கு உண்டாகும். தொழில் கூட்டாளிகளுடன் அனுசரித்து செல்வது உங்களுக்கு நன்மையை தரும். மாணவர்களுக்கு எப்படி இருக்கு? மாணவர்கள் கல்வியில் கவனமாக படிப்பது நல்ல மதிப்பெண் பெறுவதற்கு சாதகமாக இருக்கும். ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் கவனம் வேண்டும். உயர்கல்வி பயிலும் மாணவர்கள் திறமைகளை வெளிப்படுத்த கடின முயற்சியும் தகுந்த ஆலோசனையும் பெற வேண்டும். பெண்களுக்கு துலாம் ராசியில் எப்படி இருக்கு? மனதில் நினைத்த காரியங்களை செய்து முடிப்பதில் காரிய தாமதம் உங்களுக்கு உண்டாகும். உடைமைகளில் கவனம் வேண்டும். பெண்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகம் உண்டாகும். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். நெருக்கமானவர்களிடம் விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் தேவையற்ற குழப்பங்களை தவிர்க்க இயலும். பணியில் இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரியான நல்ல பலன்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். பணியில் இருப்பவர்களுக்கு மேல் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். பணி தொடர்பான பயணங்களின் மூலம் மேன்மை உண்டாகும். கூடுதலான பணிகளையும் பொறுப்புகளையும் கவனிக்க வேண்டியிருக்கும். எதிர்பார்த்த இடமாற்றம் மற்றும் சம்பள உயர்வு நல்ல மாற்றத்தை அளிக்கும். கலைஞர்களுக்கு துலாம் ராசியில் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். கலைஞர்களின் திறமைக்கான புகழும் பாராட்டும் சற்று கால தாமதத்திற்கு பிறகு உங்களுக்கு கிடைக்கும். பொறுமையுடன் செயல்படுவதால் சாதகமான வாய்ப்புகள் அமையும். வெளியூர் பயணங்களின் மூலம் மாற்றமான சூழலும் அனுகூலமான பலனும் உங்களுக்கு உண்டாகும். துலாம் ராசி அன்பர்களுக்கு உண்டான பரிகாரம், திருவண்ணாமலையில் உள்ள சிவபெருமானை வணங்கி வருவதால் ஆரோக்கியம் மற்றும் பூர்வீகம் தொடர்பான இன்னல்கள் நீங்கி சுபிட்சம் உண்டாகும். அன்பர்களே, இந்த 2019 துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டான பலன்கள், அமைப்புகள், பரிகாரத்தை பற்றி பார்த்தோம். இப்போ 2019 துலாம் ராசிக்கார அன்பர்களுக்கு நல்ல சுபிட்சமான ஆண்டாகவும் சிறப்பான ஆண்டாகவும் இருப்பதற்கு ஜோதிட ரகசியங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.